அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். தென்னை விவசாயியில் சாகுபடி செய்யும்போது நிறைய சவால்கள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. தென்னை மரக்கன்று நட்டு அதை வளர்த்து ஒரு 2-3 வருடங்கள் கழித்து காய்கள் எடுக்கும் வரை நாம் படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய சவால் என்னவென்றால் வண்டு, அதாவது காண்டாமிருக வண்டு தென்னங்கன்றுகளை கடித்து அதன் வளர்ச்சியை தடுக்கிறது. முக்கியமாக குருத்தை கடித்து அதனுடைய வளர்ச்சியை மிகவும் தடைப்படுத்துகிறது. அதற்கான ஒரு முறையை செய்து பார்த்தேன். இந்த வண்டு பொறி, இந்த வண்டு பொறியை நாம் கடைகளில் கிடைக்கிறது. அது மெழுகுவர்த்தி போன்று ஒரு குப்பி இருக்கிறது. அதை பொருத்தி அந்த ஸ்மெல் வச்சு அந்த வண்டுகள் எல்லாம் நிறைய வந்து அதில் விழுகிறது. நாம் அந்த வண்டு பொறியில் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் மாற்ற வேண்டும். அதாவது சோப்பு தண்ணீர் அதில் விட வேண்டும். சோப்பு தண்ணீர் விட்டால் அந்த காண்டாமிருக வண்டானது அழிந்து, அதாவது இறந்து விடுகிறது. இறந்து பறந்து செல்லாமல் அது இறந்து விடுகிறது. கடைசியாக வாரத்திற்கு ஒரு முறை அந்த பெட்டியில் உள்ள வண்டுகளை எடுத்து நாம் அழித்து விட்டோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய முட்டைகளும் அழிந்துவிடும். அதனால் நாம் இந்த காண்டாமிருக வண்டு நம்முடைய தென்னங்கன்றுகளை பாதிக்காமல் தடுக்கலாம். இதனுடைய வீடியோ பதிவும் இதனுள்ளே உள்ளது. அனைத்து விவசாய பெருமக்களும் கண்டு இதனுடைய பயனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.